ஹாய் வியூவர்ஸ், நானும் பிரித்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நாங்கள் என்ன பேச போகிறோம்னு பார்க்க போகிறோம்னு சொன்னால், இவ்வளோ நாள் நான் ஏன் யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோமே அப்லோட் பண்ணல, இவன் தோ இன்ஸ்டாவில் கூட எந்த ஒரு கண்டென்ட்டை அப்டேட் நான் ஏன் கொடுக்கல, இதுக்கான ரீசனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஆக்சுவலாக பேசிக்லி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து எவ்ரி பர்சன்ட் ஒரு ஏஜில் வரும், லைக் 18-19 இருக்கலாம் அந்த ஏஜ்லேயே ஸ்டார்ட் ஆகிடும் விஷயம்லாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டார்ட் ஆகிடுது சில பேருக்கு. ஸோ இந்த ஒரு ஏஜில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி விஷயம் வரக்குள்ள மெயின்டைன் பண்ண கஷ்டமாகிடுச்சு. இதுதான் ஒரு ரீசன். ஈவன் ஒர்க், நான் ஒரு ஒர்க்குக்கு போகும்போது லைக் யூடியூப் சேனலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் முடியல. ஸோ இதனால் ஒரு இந்த ரீசனால் தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோமே அப்லோட் பண்ணலாம் முடியல, ஆர் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி லைக் பேச முடியல, ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியல. அண்ட் இது மட்டுமே ஒரு ரீசனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் மை பேஷன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், திஸ் இஸ் மை பேஷன். அண்ட் நானே மோட்டிவேஷன் கொடுத்துருப்பேன், எதனால் யூடியூப் சேனல்லாம் அப்படி விட்டுட்டு போகிறீங்க, எதனால் ஒரு விஷயத்தை வந்து பாதியில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூரமாக தள்ளி போயிடுறீங்க, அது உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் உங்களுக்கு டைம் கிடைக்கலாம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். ஸோ நானே டைம் இல்லைன்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கரெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்காது. பட் ஆக்சுவல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்கிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நான் வச்சுருந்தேன், லைக் ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, பட் நான் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தேன். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் லைக் உடஞ்சி போயிடுச்சு, அண்ட் அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு ரீசன்னால ஐ குடன் டூ த வீடியோஸ். பட் என்னுடைய பேஷனுக்கு ஐ ஹேட் மெயின்டைன் சம் டைம். ஸோ இந்த டைமில் நான் இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். கேட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். வீக்லி ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸ், அப்புறம் அது குறைஞ்சி குறைஞ்சி 1 வீக்கு ஒரு வீடியோ ஆச்சு, அண்ட் 2 வீக்ஸ்க்கு ஒரு வீடியோ ஆச்சு. அப்புறம் வீடியோவே போடல, ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு வீடியோவும் எனக்கு பண்ண முடியல. அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டார்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், பேசிக்காக நான் யூடியூப் சேனலுக்குள்ளே வரும்போது ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி லைக் என்னுடைய ஃபேஸை காட்டும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த அகெயின் ஸ்டார்ட் ஆக போகுது. பிகாஸ் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு வருஷம் உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவிலேயே இருக்கட்டும், ஒரு வீடியோலையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து காட்டலன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அதை மறந்துருக்காங்க. சம்திங் லைக் தட் அகெயின் ஐ கோன் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், முதல்லன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த தரம் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கும். லைக் நான் என்னுடைய அந்த ஒரு வருஷத்தில், நான் வீடியோ போட அந்த ஒரு வருஷத்தில் சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருந்துருக்கேன். பார்த்துக்கிட்டா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், நான் ஃபாலோ பண்ணுற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அவங்க வீடியோலாம் எப்படி எடிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் லைக் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வரும், நான் என்னென்ன பண்ண போகிறேன், இதை பற்றி பேசுவோம். ஸோ பேசிக்காக என்னுடைய சேனலில் என்னென்ன வரப்போகுன்னு சொன்னால், அதாவது நம்மளுடைய சேனலில் என்னென்ன வரப்போகுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வாட் ஐ சோன் எபிசோட் பண்ணேன், இது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஆனால் அது ஒரு பெஸ்ட் ரீச்சான ஒரு எபிசோட், சரிங்களா? அதில் 1-2 எபிசோட்லாம் நல்லாவே ரீச் ஆச்சு. ஸோ அந்த எபிசோடை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். வாட் ஐ சோ, நான் பார்க்குற பீப்புள் அண்ட் நான் பார்க்குற விஷயங்களை பற்றி நான் வந்து என்னுடைய வேர்ட் மூலியமாக சொல்லுவேன், நான் பார்த்த விஷயங்களை பற்றி சொல்லுவேன். ஸோ இதை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அதில் 3 எபிசோட் போட்டிருப்பேன், ஓரளவு ரீச்சான ஒரு எபிசோட்ஸ் அது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வ்ளாகிங். வ்ளாகிங் சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஐ வில் பி குட் டூயிங் ஆன், பிகாஸ் எனக்கு இப்போதைக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, பட் ஐ வில் பி அப்கிரேடிங் அண்ட் நான் நிறைய விஷயங்கள் பண்ணி சம்மா லைக் ஐ கோனா டூ த வ்ளாகிங் ஆல்சோ. அண்ட் எனக்கு டைம் இருக்கும்போது நான் வ்ளாகிங் பண்ண போகிறேன். அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால், ரியாக்ஷன் வீடியோஸ். நான் பேசிக்காக ரியாக்ஷன் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன், ஸோ அதை கண்டினியூ பண்ணுவோமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஓரளவு ரீச் இருந்துச்சு, பட் ஐ குடன் கண்டினியூ. அதுதான் என்னோடய லாஸ்ட் வீடியோ, அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வீடியோமே பண்ணலை. ஸோ இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கண்டென்ட் தான் போடணும், இந்த கண்டென்ட் போடக்கூடாதுன்னு சொல்கிற மைண்ட் செட்டை விட்டு லைக் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்து இப்போ என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஈவன் அதை ரீச் கொடுக்காடி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு தாட்டில் இருக்கேன். அந்த பீப்புள் ஹூ பிலீவ் இன் மீ, ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் அந்த வீடியோ சொல்ல போனால், தே ஆர் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஆக்சுவலாக அந்த 1 இயருக்கு மேலே நான் வந்து இந்த ஒரு வீடியோ போடாத டைமில் கூட, ப்ரோ எங்கே ப்ரோ வீடியோ, எங்கே ப்ரோ வீடியோ, எங்கே ப்ரோ பண்ணுறது இல்லை, என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா, இந்த மாதிரி லைக் ரொம்ப பேர் இல்லை, அதிகமான பேர்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு லைக் பேர் வந்து எனக்கு வந்து கேட்டுருந்தாங்க, ஏன் வீடியோ போடுறது குறைஞ்சிருச்சு, வீடியோ போடுங்க மறுபடியும், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடுங்க நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், சூட் ஆகும் உங்கள் சேனலுக்கு, ஏன்னா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, எனக்கு உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருக்கு, இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஈவன் சம் நோன் ஃபேஸ், சம் அன்னோன் ஃபேஸோ, அதை பண்ணுங்கள் ப்ரோ, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மோட்டிவேஷன் ஆக்சுவலி ரொம்ப தேங்க்யூ, ஐ மீன் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் அகெயின் ஐ கான் டூ இட். ஸோ இந்த 1 இயரில் எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன், ஈவந்தோ நீங்கள் கேட்ட லைக் குவஷ்சன்ஸ் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்துச்சு, இப்படி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி, அவங்களுக்காக மட்டுமே தான் நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ என்னுடைய நாலேஜ் வச்சு அகெயின் ஐம் கோன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரெஷ், அதை தான் நான் சொல்லணும். ஸோ லவ் யூ காய்ஸ் லைக் ஃபார் த மோட்டிவேஷன். பார்ப்போம், அகெயின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்.